Hi friends, na Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. இன்றைக்கு நான் ஸ்ரீலங்காவில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சீ ஃபுட் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது மட்டி பிரட்டல். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான மட்டி பிரட்டலை, அதுவும் நாங்கள் எப்படி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த மட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வியட்நாம் நாட்டில் இருந்து தான் வருது. அவங்க இதை ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி அவிச்சு தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் திரும்பவும் நாங்கள் ஒரு தரம் அவிச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து கொள்ளுவோம். ஏன்னு சொன்னால் இந்த மட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலிருந்து ஒரு மணம் வரும், அந்த மணம் சிலருக்கு பிடிக்காது. அதால் நீங்கள் இவ்வாறு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற மணங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். இப்போ பாருங்கள், இந்த மட்டி நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இது ஏற்கனவே அவிச்ச மட்டி தான், ஆனால் நாங்கள் திரும்பவும் ஒரு தரம் அவிச்செடுத்துருக்குறோம். இப்போ இதில் மேலதிகமாக இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த மட்டி பிரட்டல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்கள். எண்ணெய் நல்லா சூடாயினதும் அதில் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகமும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துண்டு கருவாப்பட்டையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 200 கிராம் வெங்காயமும் சேர்த்துக்கொள்வோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 400 கிராம் மட்டி எடுத்துருக்குறேன், அதுக்கு 200 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்குறேன். எப்போவுமே இந்த மட்டிக்கு நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னு சொன்னால் அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த வெங்காயத்தை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டது. இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிற மட்டியையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இந்த மட்டியை வதக்கும் போது உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தோட இந்த மட்டியும் சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு புழுதும் சேர்த்து கொள்ளுவோம். எப்போவுமே நீங்கள் சீ ஃபுட் ரெசிபிஸுக்கு இஞ்சி பூண்டு புழுது சேர்க்கும் போது இவ்வாறு நறுவந்துருவலாக அரைச்சி சேர்த்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் பொதுவாக சீ ஃபுட்டில் ஒரு வெடுக்கு மணம், அதாவது அதிலிருந்து ஒரு மணம் வரும், அந்த மணம் சிலருக்கு பிடிக்காது. அதால் நீங்கள் இஞ்சி பூண்டை இவ்வாறு நறுவந்துருவலாக அரைச்சி சேர்த்திங்கன்னு சொன்னால் அதோட ஃப்ளேவர் கறியில் கூடுதலாக சேரும். அப்படி சேரும்போது அந்த சீ ஃபுட்டில் இருக்கிற வெடுக்கு மணம் இல்லாமல் போயிடும். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் இதோட நாங்கள் 1.5 டீஸ்பூன் கட்டத்தூள், அதாவது நறுவந்துருவலான மிளகாத்தூளும் அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இந்த கட்டத்தூள் அளவு உங்களுக்கு எவ்வளவு காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த மட்டியோட வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சு நல்லா கமகமாண்ட வாசமாக வந்திருக்குது. இப்போ இதோட நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் அரோ மட்டும் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் 1/2 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகுத்தூளும் அதோட கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், எங்களோட மட்டி பிரட்டலை நாங்கள் இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இப்போ இதோட கடைசியாக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் செய்த மட்டி பிரட்டல் நல்ல கமகமாண்ட வாசத்தோடு நல்ல கார சரபாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்குறதுக்கு முதல் இவ்வாறு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி கொள்ளுவோம்.
இப்போ பாருங்கள், நாங்கள் செய்த மட்டை பிரட்டல் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. இந்த முறையில் நீங்கள் இந்த மட்டை பிரட்டலை செய்தீங்கன்னு சொன்னால் யாருமே பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. இந்த மட்டை பிரட்டலை நீங்கள் நல்லா சுட சுட சாதத்தோடு இல்லைன்னு சொன்னால் ரொட்டி சப்பாத்தி நான் ஏன் இடியப்பத்தோடு கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவும் அருமையாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மட்டை பிரட்டல் பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.